குணா ஒரு வழியாக கிஷோரிடமிருந்து தப்பித்து உள்ளே ஓடி வருவதற்குள் அனைவரும் குழுவாக பிரிந்து நின்றனர். குணா, சீக்கிரம் வா, எல்லாரும் ரெடி. நான், அப்பா, அம்மா ஒரு குரூப்பு, பிங்கி, ராகேஷ் அங்கிள், சுதா ஆண்டி ஒரு குரூப்பு, காத்தி மாமா, கீர்த்தி அத்தை, சபரி எல்லாரும் ஒரு குரூப்பு, நீ, கிஷோ மாமா, ராக்னி ஆண்டி ஒரு குரூப்பு. ஓகேவா, விளாட்லாம் வா. கிஷோ மாமா, சீக்கிரம் வாங்க என்றால் அச்சு. எனக்கு இந்த குரூப் வேணாம், மாத்தியே ஆகணும் என்று சினிங்கினான் குணா. நீ கேட்ட மாதிரி கிஷோ மாமா கூட தானே உன்னை போட்டிருக்கு என்று அவள் கூறவும் குணா அச்சுவை மெல்ல திரும்பி முறைத்தான். நானா, நானா கேட்டேன் என்று கத்தினான். கிஷோர் சிரித்து கொண்டே உள்ளே வந்ததும், என்னை பேச விடாம இந்த சித்தப்பு வாய புத்தி கடத்திட்டு போயிட்டாரு என்று நடந்தவற்றை கூற மற்றவர்கள் அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர். இருந்தாலும் அதுக்காகலாம் குரூப் மாற்ற முடியாது, நீ தானே ரூல்ஸ் சொன்ன, ஸோ கிஷோ அங்கிள் கூட தான் நீ இருக்க போற என்று பிங்கியும் கண்டிப்பாக கூறிவிட குணா அவளையும் சேர்த்து முறைத்தான். ஆமாமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் என்று அச்சுவும் கூட சேர்ந்து கொள்ள அனைவரும் தன்னை வைத்து விளையாடுகிறார்கள் என்ற கடுப்பில் திரும்பிய குணா கிஷோரிடம், சித்தப்பு என அவன் மேல் ஓடி சென்று தாவினான். கிஷோர் சிரித்து கொண்டே அவனை பிடித்தாலும் இருவரும் சோஃபாவில் விழுக குணா அவனுக்கு சில குத்துகளை கொடுத்து பின்பு டயர்டாகிவிட்டு, நீ தோத்து போயிடுவ போ சித்தப்பு என்று கத்தினான். அச்சுவோ வேகமாக திரும்பி, அச்சிச்சோ அப்படின்னா நீயும் தோத்துருவியா என்றதும் குணாவுக்கு அப்போதுதான் அது நினைவே வந்தது. ஐயோ, அதை நான் மறந்துட்டேனே என்று அவன் சலிப்புடன் புலம்ப மற்றவர்கள் இவரை கண்டு சிரித்தனர். சரி வாங்க வாங்க, டைம் ஆகுது, விளையாடலாம் என்றதும் அனைவரும் விளையாட அமர்ந்தனர். பிங்கி, அச்சு இருவரும் இருந்த குழுவினர் ஒரு டீம். எங்களுக்கு வைட் வேணும் என்றதும் எதிரெதிராக அமர்ந்து கொள்ள மீதம் இருந்த சபரி, குணா இருவரும், ஓகே எங்களுக்கு பிளாக் என்று அவர்கள் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு ஒரு குழுவாக இருந்தனர். முதல் சிறிது நேரம் தன்னை கண்டு சிரிக்கும் கிஷோரை அவ்வப்போது திரும்பி திரும்பி முறைத்தாலும் அடுத்து விளையாட்டில் மும்புறமாகிவிட்டான் குணா. கிஷோருடன் சேர்ந்து, சித்தப்பு இந்த காயின் வேணாம், அது போட்டுடலாம், இதை அடிக்க வா என்று ஆர்வமாக அவனும் விளையாட்டில் இறங்கிவிட்டான். முதல் மேட்சில் சபரி குணா டீம் தான் ஜெயித்து விட்டது. அச்சு பிங்கி இருவரும் பாவமாக அமர்ந்திருக்க சுதன், ராகேஷ், அச்சு, சுதா நால்வரும், விடுங்க செல்லம், இப்போ தானே விளாட்றீங்க, இதுவே சூப்பராக விளாண்டிங்க தெரியுமா, எவ்வளோ காயின்ஸ் போட்டிருக்க பாரு, போக போக இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக கற்றுக்கலாம் என்றதும் இருவரும் சரி என்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டனர். சபரி குணா இருவரும் வெற்றியடைந்து விட்டோம் என சந்தோஷமாக குதித்து கத்திக் கொண்டிருக்க சுபத்ராவோ வெளியே வந்தவர், ஐயோ என்னது, வீடா இல்லை சந்தக்கடையா என்று கோபமாக கத்தினார். அச்சு பதில் கூறும் ஆர்வத்தில், ஆ வீடுதான் பாட்டி என்றாள். மற்றவர்கள் சட்டென வந்த சிரிப்பை அடக்கி கொண்டிருக்க சுபத்ரா அவளை முறைத்துவிட்டு இத்தனை நேரம் கத்திக் கொண்டிருந்த சபரி குணாவின் புறம் திரும்பியவர், வீட்டுக்குள்ளே இப்படிதான் இருப்பீங்களா, சத்தம் போற மாதிரி இருந்தா வெளியில போய் கத்திட்டு வாங்க என்று அவர்களை திட்ட, கத்துறதுக்கு மட்டும் அப்பப்போ வெளியில போயிட்டு வந்தா மேட்ச் முடியவே லேட் ஆகுமே பாட்டி, நாங்க ஒரு காயின் போட்டு சந்தோஷத்துல வெளியில எந்திரிச்சு போய் கத்திட்டு வந்தா அதுக்குள்ள அந்த டீம் எங்க காயினை மாத்தி வச்சுட்டா நாங்க என்ன பண்றது என்று குணா சீரியஸான ஒரு பிரச்சனையை அங்கு முன்னிறுத்தி கேட்க, அதனால தான் அப்படியெல்லாம் மேட்ச் விளையாடும்போது பாதியில் எந்திரிச்சு போகக்கூடாது பாட்டி என்று அவருக்கு ஒரு அறிவுரையையும் வழங்கினான். சுபத்ராவிற்கோ, இதுங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அங்கிருந்து விருட்டென சென்று விட்டார். இத்தனை நேரம் தங்களின் சிரிப்பை அடக்கியவர்கள் அனைவரும் சட்டென சிரித்து விட்டனர். அகி மெளிதாக சிரித்தாள். சுதாவுக்கு கூட இந்த சிறுசுகளின் சேட்டையில் பயங்கர சிரிப்பு தான், இருப்பினும் புது இடம் என்பதால் சற்று அடக்கி கொண்டாள். மீதி இருந்த ஆறு பேரும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தனர். டேய், உன் மகன் தெரிஞ்சு பேசுறனா தெரியாம பேசுறனான்னு புரியலடா, ஆனா டைமிங் சான்ஸே இல்லடா, அதுவும் அவன் மூஞ்ச பாரு, சீரியஸா வச்சுட்டே பாவமா பதில் சொல்லிட்டு ஒரு லுக்கு கடைசியில விட்டான் பாரு என சுதன் சிரிக்க, அங்க மட்டும் என்னவா, அவங்க வந்து கோபத்தில் இது வீடா சந்தை கிடையான்னு கேட்டா வீடு தானே ஆன்சர் சொல்லி மொத பாலே உன் பொண்ணு நோபால் ஆக்கிட்டா என்று கார்த்தியும் சிரிக்க, கீர்த்தனாவும், ஆனால் இதுங்க இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நாம தான் ஒரு நாள் வாங்கிக்கிட்ட போகிறோம்.
விடு விடு, நாம இப்படியெல்லாம் பேசினா சண்டை வரும். குட்டீஸுங்க பேசி பல்பு கொடுக்கும்போது நாம சைலண்டாக என்ஜாய் மட்டும் பண்ணுவோம் என்று கிஷோரும் கூறினான். அகி செல்லமாக முறைத்து விட்டு, அண்ணா நீங்களுமா இப்படியெல்லாம் சிரிச்சே இந்த வாண்டுகளை பெரியவங்களை கிண்டல் பண்ணுறதை நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்கண்ணா என்று பொதுவாக கூற ராகினியும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அட போக்கா, நாம தான் சொல்லிக்கணும், நாம சொல்லி கொடுத்து தான் இந்த குட்டீஸ்ங்கெல்லாம் பெரியவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லைக்கா, அவங்க கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பாண்டிங்கே அவங்களுக்கு வரும். ஏன், வேதா அத்தை காஞ்சனா அத்தை எல்லார்கிட்டேயுமா குழந்தைங்க இப்படி பேசுகிறாங்க? அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாங்க தானே. இவங்க எப்போ பாரு கத்திக்கிட்டே இருந்தால் இப்படி தான் குழந்தைங்களும் பதில் சொல்லும் என்று கூற குணாவும், யா சூப்பர் அத்தை, கமான் ஹைஃபை என்று ராகினியுடன் கையடித்து கொள்ள மற்றவர்கள் சிரித்தனர். அச்சுவோ, மெதுவா சிரிங்க, டெரர் பாட்டி திரும்ப வந்துடுவாங்க என்றாள். சுபத்ராவிற்கு அவள் வைத்த செல்ல பெயரை கேட்டு பொருத்தமான பெயர்தான் என்று மற்றவர்கள் மீண்டும் சிரித்தனர். அடுத்த மேட்சில் அகி, சுதா, கீர்த்தி, ராகினி நால்வரும் விளையாட இம்முறை அகிழ்மதியும் சுதாவும் இருந்த அணி வெற்றியடைந்தது. இப்போது இரு அணியும் சமமாக இருக்க இறுதியாக ஆண்கள் அணி விளையாடும்போது அனைவருமே தீவிரமாக விளையாடினர். சாப்பிட அழைத்தும் கூட அவர்கள் செல்லவில்லை. வேதவல்லி, காஞ்சனா, கௌதமி கூட இவர்களோடு அமர்ந்து கொண்டு விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தனர். விளையாடும் ஆர்வத்தில் சபரி, குணா, கிஷோர் மட்டுமல்ல சுதன், ராக்கி கூட தங்களின் சண்டையை மறந்து விளையாட்டில் ஆர்வமாகின. சபரி கூறுவதை கூட அமைதியாக கேட்டுக்கொண்டான் குணா. கிஷோரிடமும், சித்தப்பா விட்டுறாதா சித்தப்பா, நாம தான் ஜெயிக்கணும் என்று உத்வேகமூட்டி கொண்டிருந்தான். மறுபுறமும், டி ராக்கி அதாடி இதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை சுதன், இது மட்டும்தான்டா, ரெட் அண்ட் ஃபாலோ போட்டுருவல்ல நீ, டேய் அதை நான் பார்த்துக்கவா என்று இருவருமே பேசிக்கொண்டிருக்க பெண்களும் அன்னைமார்களும் இவர்களை கவனித்துக் கொண்டு தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். இறுதி சுற்று வரும்போது கிஷோர் ஒரு இடத்தை குறிவைக்க குணாவோ, சித்தப்பா அதை போட்டுட்டு இதை போடலாம் என கத்திக்கொண்டே அவனின் கையை ஆர்வத்தில் பிடித்துவிட குறி தவறி எதிரணியின் காயை போட்டுவிட்டனர். அச்சுவும் பிங்கியும், ஹே ஜாலி அப்பா கமான் இது ஒண்ணுதான், மதுப்பா நம்ம வின் பண்ணிடலாம் என அவர்கள் கூச்சலிட சுதனும் அந்த காயினை போட்டுவிட்டதும் அச்சு பிங்கியின் அணிதான் இறுதியாக வெற்றியடைந்தது. சபரி, கார்த்தி, கீர்த்தி, ராகினி நால்வரும் குணாவை இப்போது ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்க அப்படியே விழித்தபடி அமர்ந்திருந்தான் குணா. குணா நீ வேணும்னே பண்றடா, அமைதியா இருக்க மாட்டியாடா, எதுக்குடா தட்டிவிட்ட, சொன்ன மாதிரியே நீ செலவு வச்சிட்டல்ல, அதுக்கு தானே இந்த பிளானு, ஓ அவங்கள வின் பண்ணிட்டாங்க என கிஷோர் தவிர மற்ற நால்வரும் அவனை கேள்வி கேட்டு சலிப்புடன் எழுந்து செல்ல, விளையாட்டு தான் என்பதால் மற்றவர்களும் இதை உண்மையாகவே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிரிப்புடனும் கிண்டலுடனும் பேசியபடியே சாப்பிடச் சென்றன. கிஷோர் கார்த்தியின் தோளில் கைப்பட்டபடியே, செய்வனை வைக்கிறதுக்குன்னே நல்ல ஒரு ஆளை பெத்துட்ருக்கடானி, சரி ட்ரீட் எங்கடா கருவாய வைக்கலாம் என சிரிப்புடனும் சாதாரணமாகவும் தான் அவனும் பேசிக்கொண்டே சென்றான். உன்னை பிளான் பண்ணி தூக்குனா பார்த்தியா, அவங்கிட்டயே போய் அதையும் கேளு, உன் கூட டீமாக இருந்ததுக்கு எனக்கும் சேர்த்து ஏமாக எனக்கே செய்வனை வச்சிட்டான் என்று அவனும் கிண்டலாகத்தான் கூறினான். கிஷோரும் சிரித்துக்கொண்டே, அட ஆமாம் எங்க அவன், நானும் நீயும் ஷேரிங்னு தெரிஞ்சா அதையும் கெடுத்து விட்டு எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக பிளான் பண்ணுவானே என்று குணாவை தேட அங்கே அவன் இல்லை. திரும்பி பார்க்க குணா மட்டும் அதே இடத்தில் சோஃபாவில் ஓரத்தில் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தான்.